அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பில் இந்திய கவுன்சில் சட்டம் 1892 என்ற சட்டத்தை பற்றிய நுட்பமான பாடங்களை தெரிந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த சட்டம் 1892 இயற்றப்பட்டது என்றாலும் ஆங்கில பாராளுமன்றத்தில் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியர் நிர்வாகத்தை கண்காணிப்பதற்காக ஆங்கில பாராளுமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட கவுன்சில் மூலமாக இந்திய அரசாங்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த சட்டமானது இயற்றப்பட்டது. இது இயற்றப்படுவதற்கான மிக முக்கிய காரணமாக அமைந்தவை இந்திய மக்களிடம் காணப்பட்ட தேசிய உணர்ச்சி, ரிப்பன்பிரபுவினுடைய பல்வேறு கருத்துக்கள். ரிப்பன்பிரபு தலசுய ஆட்சி இந்தியாவில் ஏற்படுவதற்கான ஏராளமான வாய்ப்புகளை வழங்கினார். அந்த அடிப்படையில் தலசுய ஆட்சி கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும், அதே வேளையில் இந்திய தேசிய இயக்கத்தின் மிகப்பெரிய போராட்டங்களை கட்டமைத்து கொண்டிருந்த இந்திய தேசிய காங்கிரசுடைய கோரிக்கைகள், அப்பொழுது ஆட்சியாளராக இருந்த ரிப்பன்பிரபுவினுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த 1892 கவுன்சில் சட்டம் ஏற்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. அதில் முதன்மையாக கூறப்பட்ட இந்திய மக்களிடம் காணப்பட்ட தேசிய உணர்ச்சி என்னவெனில், 1861 வருடத்திற்கும் 1892 வருடத்திற்கும் இடையே ஏறத்தாழ 30 ஆண்டு காலத்தில் நடைபெற்ற பல்வேறு காங்கிரசுடைய செயல்பாடுகளில் 1885 தோற்றுவிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய மக்களிடையே சாதாரண மக்களிலிருந்து கற்றறிந்த மக்கள் வரை இந்திய சுதந்திர போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்தது. அது மட்டுமல்லாமல் சமூக சமய இயக்கங்களினுடைய தலகர்த்தாக்களாக விளங்கிய ராஜாராம் மோகன் ராய், சுவாமி தயானந்த சரஸ்வதி, சுவாமி விவேகானந்தர் போன்றவர்களும் மக்களிடையே தேசிய உணர்ச்சிகளை தங்களுடைய உரையாலும் செய்கையாலும் நடவடிக்கையாலும் கட்டுரைகளாலும் வெளிப்படுத்தினர். அதே வேளையில் ரிப்பன்பிரபு பல கருத்துக்களை ஆங்கில பாராளுமன்றத்திலும் இந்திய மக்களிடத்திலும் இந்திய நிர்வாகத்திலும் விட்டு சென்றிருந்தார். அவை என்னவென்றால், இந்தியாவின் வைசராயாக இருந்த லிட்டன்பிரபு அடக்குமுறை கொள்கையை பின்பற்றி இந்திய மக்களுக்கு விரோதமான பல நடவடிக்கைகளை எடுத்தார். ஆனால் இந்திய மக்களையும் ஆங்கில குடிமக்கள் போல் பாவித்து பார்த்த ரிப்பன்பிரபு தனது தாராள கொள்கையை பின்பற்றி மக்களுக்கு தேவையான கோரிக்கைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தார். மேலும் இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகள் அப்படி என்ன கோரிக்கைகள் என்றால், 1885 தொடங்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் பல கோரிக்கைகளை இந்திய அரசாங்கத்தின் முன்வைத்தது. சென்னை, பம்பாய், வங்காளம் ஆகியவை புதிய மாநிலங்களைப் போலவே மற்ற மாநிலங்களையும் சட்டமன்றங்களை நிறுவி அதில் கவுன்சில் ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கவுன்சிலுக்கு தேவையான உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்க வேண்டும் என இந்திய தேசிய காங்கிரஸ் கோரிக்கை வைத்தது. இதுவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த சட்டம் இயற்றுவதற்கு முன்னால் இருந்த டஃப்ரின் பிரபு, அவருடைய பேச்சும் செயலும் நிர்வாக நடவடிக்கையிலும் இந்தியர்களை நசுக்குவதிலும் இந்தியர்களை அடிமைப்படுத்துவதிலுமே வகையிலேயே அமைந்திருந்தனர். ஏனென்றால் ஆங்கில பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட இந்திய அமைச்சரை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை.
காங்கிரசினுடைய கருத்துரைகளை வைஸ்ராய் டஃப்ரின் பிரபு ஏற்றுக்கொண்டார் என்றாலும் அதை நிறைவேற்றுவதில் எக்காரணம் கொண்டும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளவில்லை. அப்படியே அந்த கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டாலும் அதை ஏற்பதும் மறுப்பதும் தனது விருப்பம் என அவர் கூறிக்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் 1892 இந்திய தேசிய கவுன்சில் சட்டம் ஆங்கில பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு பல்வேறு சரத்துக்கள் அதில் உள்ளடக்கியிருந்தன. அதில் முதன்மையானதாக கூறப்படுவது என்னென்றால் மைய சட்டமன்றம் விரிவாக்கப்பட்டது. மாநில சட்டமன்றங்களின் விரிவாக்கமும் உறுப்பினருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஏராளமான உரிமைகள் வழங்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்குமான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. இதை குறித்து இன்னும் பல பகுதிகளை நாம் அடுத்த வகுப்புகளில் தெரிந்து கொள்ளலாம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நீங்கள் வினாக்கள் கொடுத்து பதிலை பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் மாணவர்களே.